வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கும்போது அதிகமாக வணங்கப்பட்ட கோவில் இது தாங்க, ஒச்சாடப்பன் கோவில். இது பார்த்திங்கன்னா மேட்டூர் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலைக்குள்ளே ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அடர்ந்த வனந்தாங்க. உள்ளே போகிறது சாதாரண விஷயம் இல்லை. 2 டெம்போ மட்டும்தான் அலோடு. ஃபாரஸ்ட்டுக்காரர் வருவாங்க. முன்னாடி ஒரு டெம்போ போகும், அதுக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கார ஆஃபீஸு ஜீப் வரும். இதுக்குள்ளே போனால் ஒரு 15 கிலோமீட்டர் போனால் சாமி பார்க்கலாம். ஃபுல்லுமே அடர்ந்த காடு தான். உள்ளே போனால் டவர் எடுக்காது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இடம் வந்து மிகவும் நல்ல அமைதியான இடமும், அது மட்டும் இல்லை சாமி மிகவும் சக்தி வாய்ந்த சாமிங்க. இங்கே போகிறத ஃபுல்லும் வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன், கடைசி வரைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கேன். வீரப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் தான் இருந்திருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நீங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா அமாவாசை டைமில் ஒரே ஒரு நாள், அது காலையில் 10 மணிக்கு இங்கே இந்த இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலௌடு, அதுவும் பைக்கு போகாது, அங்கே இருக்கிற ஜீப்பில் தான் உள்ளே போக முடியும். யானைங்க இருக்கிறதுனால வந்து காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்குள்ளே வெளியே வந்துடணும். போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் இடம். நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நாவல் பழம் இப்போ தான் பூ வச்சுருக்கு. வண்டியில் இருக்கிறீங்கள ஒன்றும் பண்ணாது. மேலே ஏறி உட்காந்துருக்கேன் சவாரிக்கு. பள்ளண்டா பெரிய பள்ளம். மோளம் இதுங்களா? மொத்த மழை பெய்யுற தண்ணி இங்கே வந்து கீழே பாலத்துக்கு போகிறது. தண்ணி வருது, போய் குடிக்கிறியா? தண்ணி சேர் மாதிரி வந்துக்குது. தண்ணி வரல, கம்மியாக தான் இருக்கு. நேற்று நல்ல மலையாடிதுண்ணா, ரொம்ப இதில் தானே. ஆ, போயிடலாமே, நடந்தே போயிடலாமே. அப்படியே போனோம்னா சோழ இதுங்களா? அந்த வழி போனோம். அங்கே ஒரு பட்டி ஒன்று இருக்கு. இன்னும் பட்டி இருக்குங்களா? இல்லை போய் இன்னொரு பட்டி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா 4-3 பட்டி. இன்னும் ஆளை மேய்க்கிறது விட்றாங்க, விட்றதில்ல. பட்டி மாடு சரி, விட மாட்டாங்களே. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கைக்கு போச்சு, அப்போ எல்லாம் அது என்ன பிடிக்கிறீங்க? எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒச்சாடப்பன் கோவில். ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸரோடு வந்திருக்கோம். கூட்டம் நின்றுட்டுருக்கு. நாங்கள் கீழே ஒரு கோவில் சொல்லியிருக்காங்க, அந்த கோவிலை போய் பார்த்துட்டு வரோம். ஃபுல்லும் பாருங்கள், பின்னாடி ஃபுல்லும் ஃபாரஸ்ட்டு காடு. வீரப்பன் வணங்கின கோவிலுக்கு வந்திருக்கிறோம். பெரிய மணியை வந்து காட்டுறேன். முன்னாடியில் ஆள் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். வனத்துக்குள்ளே ஒரு 2 ஜீப்பு தான் அலௌடு, அதிகமாக அலௌடு இல்லை. கோவில் பண்டிகை எப்போன்னு தெரியல. அடு காட்டுக்குள்ளே இருக்கோம், யானை காட்டுக்குள்ளே. வரும்போது தான் யானையை பார்க்கல, யானை கால் தாரையை மட்டும் பார்த்தோம். உள்ளே வீடியோ அதிகம் எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்ட்டாங்க. ஆனால் ரொம்ப எடுக்க முடியாது, ஓரளவுக்கு முக்கியமான இடத்த மட்டும்தான் வீடியோ கவர் பண்ணியிருப்போம். பார்த்துக்காங்க எப்படி இருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலை வந்து காமிக்கிறேன் போயிட்டு. என்ன ரொம்ப ஓவரா இருக்கல?
எடுத்துக்கிறா ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறா பார்த்துக்கா. வீடியோ எடுத்து என்ன பண்ணுறதா? வீரப்பன் காடு எப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா? பின்னாடி பாருங்க அப்படின்னு நேரம் மழை பெய்ஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்குது. வா அந்த கல் நல்ல வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓ கடிக்குது கொசு, இத்தனை கொசு இருக்குது அம்மா. வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒச்சாடப்பன் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. எப்பா வீரப்பன் இருந்த காட்டில் சுற்றுறதுங்கிறது பெரிய விஷயந்தாவா? அம்மாடியோ, பக்கத்தில் ஒரு கடலில் டீ குடிக்க ஒரு வழி இல்லை, சினிமா தேட்டர் இல்லை, ஏசி ஏசி என்னது ஏசி மால் இல்லை. ஆக மொத்தத்தில் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு பட்டையை போட்டாச்சு. டே என்னையும் அப்படி பட்டையை போட்டது இல்லை, நீ பட்டையை போட்டு போயிட்டு இருக்கிறவன். சிவன் கோயிலும் ஒச்சாடப்பன் கோயில் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு பூஜை, அடுத்தது தான் ஒச்சாடப்பன் கோயிலுக்கு பூஜை. தீம் பாருங்க காட்டுக்குள்ளதான் இருக்கும், ஏன்னா வந்தால் ஒன்றும் பண்ணாது. நம்ம பையன் தும்பி அந்த தும்பிச்சங்காய் இப்படி சுற்றி அடிச்சிருவான். அடிச்சிட மாட்டேன். 56 வருஷம் இந்த காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறது இல்லை மோடி. ஏன் வந்து ஒரு மணி நேரங்கம்மா இருக்க முடியல, ஒரே டயர்டு, போக முடியல, வர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்துச்சிங்கன்னே தெரியுங்கடி சிரிக்கிறது. அது வெள்ளை சட்டைத்தான் துறந்துச்சுன்னா துண்ட காலை அதுதான் ஓடணும். இந்த வனத்துக்குள்ளே எப்படி இந்த ரோடு போட்டிருப்பாங்க? கோயிலுக்குனே போட்டிருப்பாங்களோ. இவர் தானே நம்ம கூட பேச்சு கொடுத்து வந்தவர். அது இது இவரா? இவர் இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி வேற குடிங்க, தண்ணி தாங்க மாதிரி. இதே ஒரு கடையில் போய் தண்ணி ஒரு பாட்டில் வாங்கிட்டு கிடு 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 கிடுன்னு காசு. ஆ அனுப்பிச்சுட்றேன், ஜிபே பண்ணிடுறேன், போய் வாங்கிட்டு வந்துடு. 15 கிலோமீட்டர் இருக்காது, எங்கேயும் பூஜை ஆகுதா? ஆயிடுச்சா? எங்க ஓ அடுத்த டைம் வந்து எடுத்துக்குவாங்க. குடத்த கொண்டு போய் அங்கே மாட்டிக்க. போகலாம், நல்லா போகல இல்லை. அவர்ரா தீ நித்தி கார் போது ஜீப் வா. அங்க சித்தப்பா கிட்ட அடிச்சு கொடுங்க.
Thank you.